இன்னைக்கு தீபாவளி திருநாள். சோ மா தொலைக்காட்சி நேயர்களான உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கு தீபாவளி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, போன வருஷம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரோனா டைம், சோ வந்து லாக்டவுன் நிறைய ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. நம்மளும் பயந்து பயந்து வந்து தீபாவளி வந்து கொண்டாடுறதுக்கு பயந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை, இப்படி நிறைய விஷயங்கள். பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொரோனா தொற்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு குறைஞ்சிருக்கு, நிறைய குறைஞ்சிட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய நார்மலான லைஃபுக்கு வந்து திரும்பிட்டாங்க. சோ அந்த பட்டாசு வெடிக்கிறதும் சரி, நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்றதும் சரி, இந்த வருஷம் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வந்துட்டு புதுசா கொண்டாடுறோம் இல்லையா. சோ எனக்கே வந்துட்டு ஒரு தல தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஃபீல் வந்துட்டு வந்திருக்கு. பாருங்க, நம்ம நேயர்களுக்குள்ள லைன்ல வந்துட்டாங்க. சோ இந்த தீபாவளி ஸ்பெஷல் நேரலைய வந்துட்டு நமக்கு யாரு கொடுக்கறாங்கன்னா, நம்ம நெல்லைக்கு புதுசா வருகை தந்திருக்கும் 97 வருஷ பாரம்பரியம் உள்ள நகை கடை தாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீமா கோல்ட். இவங்க வந்துட்டு ரொம்ப வருஷம் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஃபேமஸ் ஆயிருக்காங்க. திருநெல்வேலியில தன்னுடைய பிராஞ்சஸ் சமீபத்துல ஆரம்பிச்சு ரொம்பவே வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் முகிலா, எப்படி இருக்கீங்க? ஓ தேங்க்யூ முகிலா, உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் உங்க அப்படியா இருக்கேன். ஐயோ, நான் வேற எப்படி டிவியில பாப்பேன் நீங்க சொல்லிட்டீங்களே. ஓகே, இந்த பீமா ஜுவல்லரி லைவ்ல வந்துட்டு முதல் காலரா நீங்க வந்திருக்கீங்க, அதுவும் தீபாவளி அன்னைக்கு. நம்ம வேற ரொம்ப நாள் கழிச்சு வேற பேசுறோம் இல்ல. சோ கண்டிப்பா, எப்படி போயிட்டு இருக்கு தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்? நல்லா போச்சு. என்னதான் பண்ணீங்க இன்னைக்கு? சரி, ஓகே. இந்த பலகாரம் பலகாரம்னு செய்வோமே, ஏன் பொதுநலன் கருதி நீங்க வேற எதுவும் செய்யலையா? இல்ல உங்க வீட்டுக்கார பாவம் நினைச்சு நீங்க செய்யலையா? செய்யறதே அவர் தானே. தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க இந்த வருஷம் நீங்க. இல்ல அப்படி சொல்றது எப்படி எல்லாம் சுத்தி வளைச்சு பெருமைப்படுத்தி அவங்கள. ஓகே, என்ன பாட்டு வேணும் நீங்க சொல்லிருங்க, செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. சுந்தர பாண்டியில இருந்து நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை. யாரு அந்த மனுஷனுக்கு தானே இன்னைக்கு வீட்டுல உட்காந்து எந்த பண்டமும் செஞ்சு தரல, கேட்டா வருதுன்னு சொல்லிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. அந்த பாவப்பட்ட மனுஷனுக்கு தானே இந்த பாட்டு. இப்படியே ஏதாவது ஒரு பெரிய ஐஸ்பாரா தூக்கி அவர் தலையில வைக்க வேண்டியது. ஓகே, உங்க குட்டி பையன் எப்படி இருக்காரு? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து ரீசெண்டா ஜுவல்லரி எல்லாம் எதுவும் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. பட் இப்போ வந்து நமக்கு நகைக்கடைக்கான ஒரு கடல் வந்து நம்ம ஊர்ல வந்து இறங்கி இருக்கு. சோ நீங்களும் நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குற காலர் அப்படிங்கறனால கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பீமா கோல்டு வந்து அவங்களுடைய பிரான்ச் இங்க ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்ரீபுரம் இருக்கு பாத்தீங்களா? ஸ்ரீபுரம், அதாவது நீங்க அங்கிருந்து வரும்போது ஜங்ஷன் மேம்பாலத்துல இருந்து இறங்கினதுமே அந்த ஸ்ரீபுரம் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து பீமா கோல்டு வந்து அமைஞ்சிருக்கு. சோ கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து பார்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க விசிட் பண்ணிட்டு பீமா கோல்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற சஜஷன் அடுத்த லைவ்ல எனக்கு சொல்றீங்க, சரியா? ஓகே, இப்போ நீங்க கேட்ட அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. தீபாவளிய கவனமா கொண்டாடுங்க, குழந்தைய வச்சிருக்கீங்க, பட்டாசு எல்லாம் வெடிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? ஓகே முகிலா, வீட்டுல எல்லாருக்கும் நான் ஹாப்பி தீபாவளி சொன்னேன்னு சொல்லிருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் இருப்பீங்க. சோ நேயர்களே, உங்களுக்கு வந்து பாத்தீங்களா இதுதாங்க நம்ம நேர். நீங்க ஏன் பேசுறாதான் நான் இருக்கேனே. அப்படி ஒண்ணு செய்யுங்க முருகன் சார், நீங்க கிளம்பி இங்க வந்துருங்க, சரியா? என்ன சொன்னாலும் சரின்றாங்க. எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே, சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க? இப்போதானே ஒரு கால பத்தமடையில இருந்து பேசினாங்க. இந்த நீங்களும் பத்தமடையில இருந்தே வந்திருக்கீங்களே, எல்லாருமே பக்கத்துல பக்கத்துலயா இல்லையே? இல்ல இருந்தாலும் பாருங்க, நமக்கு அடிக்கடி வந்துட்டு பத்தமடையில இருந்து ஒரு கால் வந்துச்சுன்னா தொடர்ந்து வர கால்ஸ் எல்லாமே பத்தமடையில இருந்து தான் இருக்கு. ஓகே, தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு முருகன் சார்? நல்லா இருக்கு. சோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அப்ப நீங்க என்ன பேச விட மாட்டீங்க, நீங்க தான் பேசுவீங்க. இல்ல போன வருஷம் தீபாவளிக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? வித்தியாசமா சொல்றீங்களே, ஏன் இந்த வருஷம் ஏன் நீங்க கம்மியா வாங்கிட்டீங்களா, இல்ல கம்மியா வாங்க வேண்டிய சூழ்நிலையா?
ஏன் நான் வந்து எதை மீன் பண்ணி கேட்டா கூட போன வருஷம் நமக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்துச்சு, கொரோனாவுடைய பாதிப்பும் கொஞ்சம் இருந்ததுனால நிறைய பேர் வந்து கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தோம், நம்ம மட்டும் அதை கொஞ்சம் பாதியா தான் குறைச்சிருந்தோம். ஆனா இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லையே, நிறைய தடைகள் வந்து நம்மள விட்டு. ஓஹோ அப்படி கடவுளே என்ன செய்யறது சார், சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாம எதிர்பார்க்கறது ஒண்ணும் நடக்கிறது ஒண்ணுமா நடக்கும், பட் எல்லாமே வந்து நன்மைக்கு தான் சரியா. அது வந்து நமக்கு இப்ப தெரியாது, அந்த நன்மை நடக்கும் போதுதான் ஓ இதுக்காக தான் நமக்கு அப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். என்னடா இவ தத்துவம் எல்லாம் பேசுறாளேன்னு நினைச்சிடாதீங்க. ஓகே, என்ன பாடல் வேணும் பாருங்க. தீபாவளி எல்லாரும் வந்துட்டு அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க இன்னைக்கு இந்த பாடல் கேட்டிருக்கீங்களா, ஏதாவது காரணம் இருக்கா இதுக்கு? இல்ல. ஓ புண்பட்ட நெஞ்ச புகை போட்டு ஆத்துற மாதிரி நீங்க இந்த பாடலை கேட்டு ஃபீல் பண்ண போறீங்களா? ஓகே ஓகே, அப்போ சரி நாங்களும் வந்து அதுல ஷேர் பண்ணிக்கிறோம் சரியா, கண்டிப்பா வந்துட்டு அந்த பாட்டை பிளே பண்ணிடலாம். அப்புறம் வந்து முருகன் சார் இன்னைக்கு வந்து நமக்கு இந்த ஸ்பெஷல் நேரலையை வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பீமா ஜுவல்லரி. பீமா ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா 97 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு நகை கடை. அவங்க வந்து திருநெல்வேலியில தன்னுடைய பிராஞ்சை சமீபத்துல ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க வீட்டில் வந்துட்டு நகைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க முதலாவதாக நம்ம பீமா ஜுவல்லரி வந்து விசிட் பண்ணி பாருங்க சரிங்களா? ஓகே ஓகே, ரொம்ப ஓ சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா வந்து உங்க வீட்டுக்கான கோல்டு வந்து நீங்க நம்ம பீமா ஜுவல்லர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சரிங்களா? தேங்க்யூ முருகன் சார், நீங்க கேட்ட நண்ப சுமந்து சுமந்து வந்துட்டே இருக்கு, நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ முருகன் சார் வந்துட்டு கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க இந்த பிள்ளைட்ட இவ்வளவு தூரம் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம், ஏன் இவங்க இந்த பாட்டு போட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் முருகன் சார். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இல்லையா, நீங்க வந்துட்டு ஃபீல் பண்றதை எங்களால ஏத்துக்கவே முடியல. ஸோ நீங்களும் சந்தோஷமா உங்க கூட சேர்ந்து நாங்களும் சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு பெரிய மனசு பண்ணி அதை மன்னிச்சுடுங்க. ஸோ இந்த நேரில் வந்துட்டு நமக்கு யார் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா 97 வருஷம் பாரம்பரியம் மிக்க நகை கடையான பீமா ஜுவல்லரி தான் நமக்கு வந்து இந்த ஷோ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் நெல்லை மக்களை நீங்க வந்து நகை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே இப்போ வந்துட்டு புதுசா நிறைய வெரைட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் சிறப்பு ஆஃபர் எல்லாம் யார் யார் கொடுக்குறாங்களோ அங்கதான் வந்து நகை வாங்குறது நம்மளுடைய வழக்கம் இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம செலவு பண்ற பணம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அந்த பணத்தை செலவு பண்ற பணத்துக்கான அர்த்தம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க நகை எடுக்கும் போது பீமா ஜுவல்லரிக்கு ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க. இப்போ ஒரு நேயர் ரொம்ப நேரமா லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ரமேஷ் மேலப்பாளையம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, மேலப்பாளையத்துல தான் பேசுறீங்க? நான் இல்லன்னு சொல்லலையே, ஏன் இத்தனை தடவை சொல்லணும்? சிக்னல் ப்ராப்ளம் சொல்லும் போது வீட்டுக்குள்ள இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களா? ஏதோ சரி, அப்ப சிக்னல் ப்ராப்ளமா தான் இருக்கும். சரி, தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போகுது ரமேஷ் சார்? ஃப்ரீயா போயிட்டு இருக்கா? அப்படியா, நாங்க கூட நாங்கெல்லாம் காசு கொடுத்தா தீபாவளி கொண்டாடுறோம், நீங்க மட்டும் ஃப்ரீயா கொண்டாடுறீங்களேன்னு நினைச்சேன். என்ன பலகாரம் செஞ்சீங்க? நீங்க தான் செஞ்சீங்க அப்ப? நான் வந்து நீங்க என்ன பலகாரம் செஞ்சீங்க தானே கேட்டேன். செய்யாம இருந்ததே பெரிய உதவிதான்றீங்களா? தெரியுது நீங்க பேசுறதுல இருந்தே. சரி ஓகே, அந்த பலகாரத்தெல்லாம் காலி பண்ற பொறுப்பையாவது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்ல அதே வேற யாருக்காவது விட்டு கொடுத்துட்டீங்களா? மொத்தமா குடுப்பீங்களா பாதியா குடுப்பீங்களா? என்ன எல்லாத்தையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க என்ன? சரி ஓகே, ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க அப்போ? என்னெல்லாம் உங்க சிஸ்டர் லிஸ்ட்ல சேர்த்துக்க மாட்டீங்கல்ல? அப்போ வந்து ப்ரோக்ராம் முடியவும் நீங்க அந்த பலகாரத்தெல்லாம் கொண்டுட்டு இங்க வர்றீங்க உடனே. நீங்க பைக்ல வருவீங்களோ குட்டியானை அமர்த்தி வருவீங்களோ? எங்களுக்கு தேவை பஜ்ஜி சச்சி சரியா? வந்துட்டு இருக்கா? பரவாயில்ல, வெரி குட். என்ன ஸ்விக்கியோட பயங்கர ஃபாஸ்டா இருக்கீங்க நீங்க. ஓகே, என்ன பாடல் வேணும்? நான் நினைச்சேன் இந்த ரமேஷ்னு பேர் வச்சிருக்கிற எல்லாருமே ஆப்போசிட்ல பேசுறவங்களுடைய விருப்பத்துக்கு தான் அதிகமா வந்து இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லிட்டீங்க. சோ கண்டிப்பா எங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்து நான் பிளே பண்றேன் சரியா?
ரொம்ப நன்றி ரமேஷ் கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு.